பற்றிய மற்றும் கல்வி, விவசாயம் மற்றும் நீர் வளங்கள், நிதி மற்றும் திறன் மேம்பாடு, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட அஞ்சு சப்ஜெக்ட்ஸ்ல 49 கீ இண்டிகேட்டர்ஸ்ல மொத்தம் இருக்கிற 115 மாவட்டங்கள் ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல கண்காணிச்சுட்டு இருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் கண்ட்ரி வைடா 5th பொசிஷன்ல தற்பொழுது நாம் இருந்துட்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துள்ளோம். நம்மளுடைய மாநில மாணவர்களுடைய நலனு கருதி அவருக்கு வெறும் படிப்பு மட்டுமே இல்லை, ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும் பொழுது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு உத்தரவு வழங்கிட்டே இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து 1532 பள்ளிகள்ல கல்வி மற்றும் கல்வியினாலே வெறும் மார்க்ஸ் அண்ட் படிப்பு மட்டுமே இல்லை, ஆல் ஆஸ்பெக்ட்ஸ்ல டெவலப் பண்ணி இருக்கணும்னுதான் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு பல விதமான அறிவுரைகள் வழங்கி நம்மளுடைய மாவட்டத்தில் நம்ம செயல்படுத்திட்டே இருக்கிறோம். கோட்டையிலே கொடியேற்றி விட்டு தேசிய கொடியை ஏற்றியதற்கு பிறகு ஒரே ஒரு கருத்தை சொன்னான், என்னுடைய ஆட்சியை ஏழை இல்லாத தமிழ்நாட்டை தமிழகத்திலே உருவாக்குவதான் என்னுடைய லட்சிய பயணம் என்று தேசிய கொடியை ஏற்றிவிட்டு உரையாற்றுக்கு போறவர் உரையாற்றினார். நான் அதை குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், வளர்ந்து வருகிற இந்தியாவில், வளர்ந்து வருகிற நாட்டில், உலக நாடுகளே பில்கேட்ஸ் பற்றி சொல்வார். இன்றைக்கு உலகத்திலே பெரிய பணக்காரனாக இருக்கிற பில்கேட்ஸ் ஒன்றை சொன்னான், ஒன்றை குறிப்பிடுகிற போது ஏழையாக பிறப்பதிலே தவறில்லை, ஆனால் ஏழையாக இழப்பதுதான் தவறு என்று குறிப்பிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை நடுநிலைப் பள்ளிகள் தான் இருக்கிறது, பெண்களுக்காக மே உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி இருக்கிறது என்று சொன்னார்கள். மேல்நிலைப் பள்ளி இங்கே வேண்டுகோளை கேட்டிருக்கிறார், ராமநாதபுரம் கவலை கேட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு முதலமைச்சருடைய ஒப்புதலோடு அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். ஐசிடி திட்டத்தின் மூலமாக அனைத்து மாணவர்கள் தங்களது கல்வியை கற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டோம். அதே போல